இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு மாதிரி வீடுகளை பார்க்கும்போது கட்டினா இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டணும் இல்லை வீடே கட்டக்கூடாதுன்னு தான் தோணும். அந்த அளவுக்கு வீட்டை வசதியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ரெடி பண்ணி ஸ்பேசியஸான ரூம்ஸ் கொடுத்து வாஸ்துப்படி கணக்கு கச்சிதமாக கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டோட எக்ஸ்டீரியரை மாடர்ன் லுக்கில் வடிவமைச்சு இன்டீரியரை கிளாசி லுக்கில் டிசைன் பண்ணி வீட்டை பார்க்கும்போதே அட்வான்ஸ் போட்டுட்டு போயிடலான்னு தோன்ற அளவுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு வீட்டை சுற்றி பார்த்து ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அழகான வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீடு கட்டுறக்காக 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்டி இடத்துல பில்டிங்கை 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்கும் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளைட்ஸும் கிளாஸ் ஒர்க்கும் உபயோகப்படுத்தி நிறைய ஸ்பாட்லைட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது ரெண்டு பெரிய காரை நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 16x25 அளவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறையா ஸ்பாட்லைட்டை கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செராமிக் டெல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியா அளவு 7x13. இந்த இடத்துலையே கார்டன் செட்டப் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமோடையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான தண்ணி தொட்டியும் போர்வெல்லையும் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறக்கு முன்னாடி வீட்டோட ரைட் சைடில் 6x17 அளவில் கொடுத்துருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸும் யூட்டிலிட்டி ஸ்பேஸை தாண்டி வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x10 இண்டியன் ஸ்டீலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஸியான ஃபினிஷிங்கில் தேக்கு மரத்தில் நிலவு கதவு ரெண்டுத்தையுமே கொடுத்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் வீட்டோட மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா. அளவு 16x20 ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணி லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வீட்டோட பெயிண்டிங் எல்லாத்தையுமே மைல்டான கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு வெளிச்சம் கொடுக்கறக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய உட்டன் விண்டோ அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட நார்த் வெஸ்ட் கார்னரில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாட்டின மாதிரி அழகான ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சவுத் சைடில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மல்டிமீடியா டிவினிட் ப்ரௌன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடையும் நிறைய லைட் ஒர்க்கோடையும் சிம்பிளாகவும் நீட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த அளவு 10x17. இந்த டைனிங் கம் கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக செஞ்சிருக்கிற இன்டி ஒர்க் வீட்டோட டெல்ஸ் ஒர்க் அண்டு பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் செமையாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். இங்கே ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெல்ஸை கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் டைனிங் சைடில் சர்விங் ஸ்பேஸோட கிரானைட் ஒர்க்லாம் அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. டைனிங் கம் கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய பேஸ் யூனிட்ஸும் வால் யூனிட்ஸும் லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணி இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே செம்மையான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல பெரிய பெரிய உட்டன் விண்டோவை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் கிளாமே பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x10. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டெல்ஸும் வாளுக்கு சீலிங் லெவல் வரைக்குமே சரமி டெல்ஸை லே பண்ணி சூப்பர்பான பேட்டர்னில் கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கிரானைட் ஒர்க்கை கொடுத்து ஸ்டெப் லைட் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்கேஸோட ஹேண்ட்ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸோட வெளிச்சத்துக்கு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வரும்போது லாபியில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்பேஸில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க்கும் செய்ய போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற இந்த லாபி ஸ்பேஸோட அளவு 8x16. இங்கிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்டு ஃப்ரண்ட் பால்கனி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமையும் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் சூப்பர்பான காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை செஞ்சு 4x10 அளவில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்கும் பாத்ரூம்லையும் தேவையான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூமும் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை ட்ரெஸ்ஸிங் ரூம் வழியாக போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸோட லெஃப்ட் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4x10 அளவில் அமைஞ்சிருக்கு. இதையும் வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி யூனிக்கான பேட்டர்னில் ஃப்ளோரிங்க்கும் வழுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, அளவு 17x26. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அழகான பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃப்ரண்ட் வியூக்காக அழகான எலிவேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் மெட்டல் அமைஞ்சிருக்கு. டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்கும் 1000 லிட்டரில் போர் வாட்டருக்கான டேங்க்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்து 75 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.